zoom. Zap. 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 Zap, 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 zap. Itli vada Pepsi Cola zoom. இந்த அழகான ஊர்ல சூப்பரா ஒரு காலனி. அந்த காலனில ஒரு வீட்டுல நம்ம ஹீரோ குமரன், பக்கத்து வீட்டுல நம்ம ஹீரோயினி சிட்டு. சிட்டுனா குமரனுக்கு ரொம்ப பிடிக்கும். தினமும் அவளை பார்க்கணும், அவளோட பேசணும், அவளோட விளையாடணும். முக்கியமா சிட்டு என்ன சொன்னாலும் செய்வான். அவ சொல்ற வார்த்தை அவனுக்கு வேதம். அடியே மன நில்லுனா நிக்காதடி கொடியே. தெரியலையே. நான் பாட்டுக்கு தனியா ஒத்த ஆள பாட்டு பாடிட்டு வந்தேன். யாருன்னு தெரியல, மண்டே உடைச்சிட்டாங்களே. ஐயா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு ஓ நெகட்டிவ் பிளட்டு, இது எங்கேயுமே கிடைக்காது. சிட்டு ஃபீல் பண்ண உனக்கு என்னடா வந்தது? அதுக்காக பெரிய மனுஷனை கை நீட்டி அடிப்பா? அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஏன்பா குமரா, எனக்காக தான் என் புஷன் அடிச்சியா? என் ராசா, என் தங்கம், இந்த மாதிரி இன்னொரு தடவை தப்பு பண்ணா நல்லா ஓடு. சரி, வாங்க வீட்டுக்கு, வாங்க. உங்களை சும்மா விடக்கூடாது. அவ்வளவு பிரியமா இருந்த அவங்களுக்குள்ள ஒரு நாள் சண்டை வந்துருச்சு, ரொம்ப பெரிய சண்டை. குமரன் அவளை சமாதானப்படுத்துறதுக்கு என்னென்னவோ முயற்சி பண்ணான், ஆனா சிட்டு சமாதானம் அடையவே இல்லை. சிட்டு, கொய்யா பழம் சாப்பிடுறியா? எனக்கு வேண்டாம். என் கூட பேசு சிட்டு. உன் கூட பேச மாட்டேன், உன் கூட பேச மாட்டேன், சத்தியம் பண்ணிட்டேன். சிட்டு சிட்டு, ப்ளீஸ் நில்லு சிட்டு. இனி என்கிட்ட பேசாத. அது இல்ல, ப்ளீஸ் சிட்டு. என் கூட பேசாதுன்னு சொல்றேன்ல, புரிஞ்சுக்க மாட்டேன். எத்தனை நாளைக்கு? என்ன சொல்ற, எத்தனை நாளைக்கு உன் கூட பேசக்கூடாது? நாள் இல்ல, வருஷம். எத்தனை வருஷத்துக்கு? ஒரு பத்து பன்னெண்டு. பத்தா பன்னெண்டா? கரெக்டா சொல்லு. பன்னெண்டு. சரி, அப்படி உன் கூட பேசாம இருந்துட்டா நீ எனக்கு என்ன தருவ? நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், சரியா? சரி, இதே ஃபைனல். சிட்டு, கடைசியா ஒரு தடவை டாடா சொல்லு. அப்பா, நானும் சிட்டுவும் சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோம். பன்னெண்டு வருஷம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டா. அவளை பார்த்துக்கிட்டு என்னால் பேசாமல் இருக்க முடியாது. அதனால் வீட்டை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். 12 வருஷத்துக்கு அப்புறம்தான் நான் திரும்பி வருவேன். அதனால் என்னை மன்னிச்சிருங்கப்பா. இப்படிக்கு உங்கள் குமரன். உட்கார்ந்து இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. என் பையன் குமரன் வெங்கட்ராமன் பொண்ணு பேச்ச கேட்டுட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான். அந்த வெங்கட்ராமனும் ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ணிங்கிறது போயிட்டான். இந்த காலத்து பசங்க அப்பா பேச்ச கேட்காம ஊரை விட்டு ஓடி போறது ஃபேஷன் ஆகி போச்சு. அப்பா பேச்ச கேட்காம ஓடி போனவெல்லாம் கண்டிப்பா கஷ்டப்படுவான். இப்ப அவன் எங்க இருக்கானோ, எந்த ஊர்ல குப்பையா கொட்டுறானோ என்னவோ.
ஃபைட்ட காம்ப்ளிகேட் பண்ணாதடா டேய். இன்னைக்கு நம்ம தலைவர் ரஜினிகாந்தோட படம் ரிலீஸ். அண்ணன் மார்னிங் ஷோ பார்த்துட்டு வரேன். அதுக்கு அப்புறம் நம்ம ஃபைட்ட வெச்சுக்கலாம். என்ன? ஓகேவா? இந்த கோலிக்கட ஆறுமுக ஏரியால வந்த ஏ சிஸ்டருக்கு லைன் ஓடுறா இந்த நாதாரி. மாமா! ஆமா, மார்னிங் ஷோ கேக்குதாடா? இனி நம்ம சூப்பர் ஸ்டார் ஸ்டைல் தான். நான் ஒரு தடவை அடிச்சாலும் நூறு தடவை அடிச்சாலும் சேம் தீ. பார்த்து போது தயாரி பார்த்து நம் மாட்டு கால தாண்டா இந்த
நீ கனியாகுமரி போறல்ல, அத நினைக்கல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மாமா. தலங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா, 12 வருஷம்டா சிட்டு எனக்காக பெயிட்டிங்டா. நீயே இவ்வளவு வருத்தப்பட்டா அப்ப எவ்வளவு வருத்தப்படுவா? நீயே சொல்லு, சிட்டுவை விட நான் தானே உன் மேல அதிக பாசம் வச்சிருக்கேன். உன் கூட சேர்ந்து இருக்க, சிட்டுவை பிரிஞ்சு தூரமா இருக்க, வித்தியாசம் இல்ல? சிட்டுவை கூட்டிட்டு சீக்கிரம் வந்துருமா? வந்துரண்ட மாப்பிள, அங்க நமக்கு என்ன வேலை? சூப்பர் ஸ்டாரோட 50வது நாள் ஃபங்க்ஷனுக்கு இங்க இருப்பேன், சரியா? நீ வீட்டுக்கு போ. மாமா ஏய், ஓவர் ஆக்டிங் பண்ணாதடா. டிங், போ, போய் வேலைய பாரு, போடா. ஏய், நம்ம பாடியில பிரெயின் ஒரு பார்ட் இருக்குடா, அதை யூஸ் பண்ணு, யூஸ் பண்ணு. இருக்குல்ல, யூஸ் பண்ணு. கோவை எக்ஸ்பிரஸ் எப்ப வரும்? என்ன கோவை? கோவையா? அப்படி நேரா போய் ரைட்ல திரும்பணும். என்கொயரி கவுண்டர் இருக்கும், உனக்காகவே ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. ஏய், உன்னோட பிரெயின் எக்ஸ்பிரஸ் எப்ப வரும்? தெரியாதுடா, தெரிஞ்சாலும் உனக்கு சொல்ல மாட்டேன். என்னடா பண்ணுவ, என்ன பண்ணுவ, என்னடா டெரரா பாக்குற? அடிச்சிடுவியா? அடிச்சிடுவியா? முகத்தை பார்த்து பேசுறா, மூஞ்சிய பார்த்து பேசுறான். ஒய்யால மூஞ்சா? டேய், நம்ம குமர டேய், எப்போ 12 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு ஓடி போனியா? ஆமாண்டா. வீட்டுக்கு போனியா? வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்னதான் பாக்குறியா? இனிமே உன் லைஃப் பிரகாசமா இருக்கட்டும். இழிஞ்சது. என்னடா பண்ணிட்டு இருக்க சக்தி? இப்ப என் பேர் சக்தி இல்லடா, டோக்கியோ ஜானி. பேர் மாறி போச்சா மச்சான்? என் பேர் மட்டும் இல்லடா, நம்ம ரேஞ்சே மாறி போச்சு. இப்ப நம்ம பிசினஸ் எல்லாம் சைனா, ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தான் பிசினஸ். சரிவா, காபி குடிச்சிட்டே பேசுவோம். வேணடா, எப்படியும் வீட்டுக்கு போன உடனே சிட்டு ஃபில்டர் காபி கொடுப்பா. வாடா காபி குடி. வேணடா மச்சான், வா குடிக்கலாம். வேணடா, 1/2 ஓடு குடிக்கலாம். ஏய் மாமா, வாடா ஓடி போலாம். ஏ ஐயா, அப்பா அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், வா முதல்ல ஓடலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகை இப்படி ஓடக்கூடாதுடா. இல்ல, ஓடி போறதா பெட்டர். எங்க சூப்பர் ஸ்டார் இப்படிதான்டா பறந்தாடி? வாங்க மாட்டானே.
என்ன வேலை செய்யற நீ? என்ன செஞ்சானா நீ? மகள சொல்ற அட பாவி பயல, டோக்கியோ ஜானினா இதானா? ஏலா ஜெயிலுக்குள்ள எப்படி இல்ல செல்போன் வந்துச்சு? ஏலா சிரிக்கு பயவுல வாங்கறதுன்னு கேட்டுட்டு இருக்க, வாய திறந்து பதில சொல்லல. சொல்ல ஏலா சொல்லு, வாய திறல சொல்லுல. நீங்க எல்லாம் நல்லா இருக்கு மாமா, ஆனா இந்த பிளேட் தான் குவாலிட்டியா இல்ல? பிளேட் தான் குவாலிட்டியா இல்லையா? ஒழுங்கா ட்ரெயின் ஏற வேண்டியவன் உன் மூஞ்சிய பார்த்து பேசிட்டு போல நினைச்சு பாவத்துக்கு பாவத்துக்கு. இப்ப பாரு, சென்ட்ரல் ஜெயில கொண்டு போட்டு விட்டானுங்க. போடா சார் 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 சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லு சார். எந்த தப்பும் பண்ணல சார். என்ன? நிஜமா எந்த தப்பும் பண்ணல சார். ஆமால ஆமால, கரெக்டா சொல்லல. இங்க இருக்கிற எவனுமே தப்பு பண்ணல. நாங்க தான் எங்க உடம்புல கொழுப்பேறி போய் தேவையில்லாம எல்லாரையும் பிடிச்சு வச்சிருக்கோம். அப்படி தப்பா நினைக்காதீங்க சார். நீங்க பர்மிஷன் கொடுத்தா நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு என் சிட்டுவை பாத்துட்டு நாளைக்கு இங்க வந்துடுறேன். ஓகேவா? அவ யாருல சார்? சிட்டு யாரா? என் தில்கா தடுக்கன் சார். ஏலா அந்த மாதிரி தடுக்கணும் என்கிட்ட பத்து இருக்குல்ல, அத சமாளிக்க என்கிட்ட நேரம் போதல. போ, போய் வேலையை பாரு சார். லவ் மேட்டர் சார். சார் ப்ளீஸ் சார், ரொம்ப டார்ச்சர் பண்ணாதல, சொன்னா கேளல, போயிடல. ஹலோ, நாளைக்கு நான் வெளியே போறேன். போனா போகுதுன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்த. என்ன பண்ணுவ? ஜெயில தப்பிச்சு போறியா? இல்ல ஏலா, என்கிட்ட ஜெயில இருந்து போயிருன்னு இன்ஃபர்மேஷன் குடுக்கறியா? இங்க என்ன பார்த்த உனக்கு எப்படா தெரியுது? உன்னாண்டி யாராவ நேத்து பத்து போலீஸ்காரங்களை அடிச்சுட்டு உள்ள ஜாக்கிரத, தோலை உரிச்சு போடுவேன். ஜெயில இருந்து தப்பிச்சு போயிடுவியா? என்ன யாரா நீ? அப்படின்னா 12 வருஷம் வனவாசம் இருந்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லு. வனவாசம் இல்ல, சென்னை வாசம். டேய் பொடியா, அந்த சைடு போய் விளையாடுற, பேசிட்டு இருக்கோம்ல. என்னடா மச்சான், என்ன திடீர்னு பொடியான்ட்டாரு இவரே? நம்ம ஆளு தானே, நீ மேட்டருக்கு வா. இவ்வளவு நாள் சென்னையில இருந்தியா, என்ன சம்பாதிச்ச? என்ன சம்பாதிச்சன? ஒன்னும் சம்பாதிக்கல. அப்ப நீயும் சிட்டும் வாழ பணம் தேவையில்லையா? வேணும் தான். இல்லையா? எவ்வளவு வேணும்? ஒரு 5 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம் இருந்தா பரவாயில்ல. ஏன் நீ கொடுக்க போறியா? 1 கோடி ரூபா தரேன். மர்டர் பண்ணுவியா? சிட்டுவோட சந்தோஷமா இருக்கலாம். இந்த பாரு டார்லிங், பணத்துக்காக மனுஷனை கொலை பண்றது தப்பு. ஆனா கோடி ரூபான்னு சொன்ன பாரு, அதான் டெம்ப்டிங்கா இருக்கு. அவன் குட் பில்லவா இல்ல பேட் பில்லவா? அவனும் ரவுடிதான். அப்படின்னா ஓகே, அந்த மாதிரி ஆள் போட்டு தள்ள தப்பே இல்ல. எங்க இருக்கான்? அத பத்தி அப்புறம் சொல்றேன். முதல்ல நீ இந்த ஜெயில இருந்து தப்பிச்சு போ. இந்த கான்ட்ராக்டுக்கு அதுதான் உனக்கு குவாலிபிகேஷன். ஈசிஆர் ரோட்ல இருக்கிற 2வது மோட்டல்ல என் லாயர் உன்ன வந்து பாப்பான். குமரா, உனக்கு பயமா இருந்தா சொல்லு, இத நான் செய்யறேன். 1000 ரூபாய் சேர்த்து தரேன். இவனையும் சேர்த்து போட்டு, இவனுக்கு எதுக்கு பணத்தை வேஸ்ட் பண்ணிட்ட? இவனை ஃப்ரீயாவே போட்டு. மாமா மாமா, என்னடா மாமா, சந்தோஷமா வீட்டுக்கு போயிருப்பேன். அனாவசியமா ஸ்மக்லிங் கேஸ்ல மாட்டி விட்டான். இப்ப ஒரு மர்டர் கேஸ் வரப்போகுது, நாளைக்கு ஜெயில இருந்து தப்பிச்சா அது ஒரு கேஸ் தலையில வந்து விடும். இதுல என் சிட்டு எங்க இருக்காலும் கன்னியாகுமரிக்கு போக
வீட்டை விட்டு ஓடி போன அந்த ஓடுகாலி பையன் எதுக்கு ஓடி போனான்னு அவனுக்கே ஞாபகம் இருக்காது. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏமா, நான் என்னைக்காவது உன் அப்பனா நடந்திருக்கேன்னா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே பழகிட்டு இருக்கேன். இதையே ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அந்த குமரமயில பாக்க போறேன். அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து என்னை இழிச்ச வாயன் மட்டும் நினைக்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒண்ணு எனக்கு சொல்ல வேணாம், உன் வேலையை மட்டும் பாரு. மாமா, நாம இந்த காய்கறி வண்டியில ஏறி தப்பிச்சிடலாமா? பால் வண்டியில ஏறி தப்பிச்சிடலாம். நாம அவ்வளவு காஸ்ட்லியா மச்சான்? அப்புறம் இல்லையா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாத்தியால காளிக்கேணையே எவ்வளவு ஜாக்கிரதை தூக்கிட்டு போறானோ பாத்தியா? இந்த காவலி பயில இவன மேல கண்ணு வச்சுக்கல. என்னோட ஆராத அறிவு ஏதோ தப்பு நடக்க போதா சொல்லுது. கூட்டம் போட்டு என்ன பேசிட்டு இருக்கிய? அதுவும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிய. என்னவா இருந்தாலும் ஒழுங்கா சொல்லிருங்க, எல்லாம் முட்டி முட்டி தட்டிடுவேன். சொல்லல சொல்லல எல சொல்லல. கமான் சார், அவன் தான் தப்பிச்சிருப்பான. அவனா இருந்தா நம்ம செலக்ஷன் ரொம்ப கரெக்ட். வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. நீங்க ஹேமலதா ஆண்டி தானே? ஆமா. குமரன் வந்துட்டானா? குமரனா? எந்த குமரன்? உங்க பையன் ஆண்டி. ஓடி கூட போனானே. அது சரி, நீ யாருமா? என்ன ஞாபகம் இல்லையா ஆண்டி? பக்கத்து வீட்டுல கூட இருந்தனே. சிட்டு சிட்டா? என்னங்க சிட்டு 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 வந்திருக்கா? வாங்களேன். பக்கத்து வீட்டு சிட்டு தானே? பக்கத்து வீட்டு சிட்டா? எதுக்கு வந்தீங்களா? எனக்கு இருந்தது ஒரே பையன், அவனையும் ஊரை விட்டு துரத்துட்டீங்க. அவன் எங்க இருக்கானோ என்ன பண்றானோ தெரியல. இப்ப அவனை தேடி வந்திருக்கியா? வெளியில போடி முதல்ல. ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். எவ்வளவு தூரத்துல இருந்து வந்தியா? அவ்வளவு தூரத்துக்கு நடந்தே போ. குமரன் வந்தா ஒரே குமரன் இல்ல, யாரோட போடிடா போ. இனிமே உங்க சகாசமே வேண்டாம், இங்க இருந்து போயிடு. ப்ளீஸ் புரியாதா? மரியாதை இந்த இடத்து விட்டு போயிடு. இவ்வளவு வருஷம் கழிச்சு என் பையன் கிடைக்காம போறதுக்கு போயிடு. இன்று அதிகாலை பாளையங்கோட்டை ஜெயிலில் இருந்து ஜெயில் அதிகாரி கண்ணில் மண்ணை தூவி விட்டு இரண்டு கைதிகள் தப்பிச்சிட்டாங்க. உங்க டாபால டிவி இல்ல? இல்ல சார். இல்ல, நல்ல வேலை செஞ்சீங்க. இல்லனா சில கேவலமான மூஞ்சிகளை பார்க்க வேண்டியிருந்திருக்கும். நீங்க தானே? வாங்க நீ போட போற பார்ட்டி அங்கதான் இருக்கு. ரெண்டு மூணு நாள்ல வந்துருவேன். வந்த உடனே போன் பண்ண. ஏன் நீ பண்ண மாட்டியா? நான் தான் பண்ணுமா? உன் கேரக்டர் வெரைட்டியா தான் இருக்கு. அப்படின்னாலும் நீ தான் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன். உன் கண்ணாடி எனக்கு பிடிக்கல. பாரு. யாரு யாரு வேணும் உங்களுக்கு? ஏன் சிட்டு இப்படி ஆயிட்ட? சிட்டா? சிட்டு யாரு? நான் தான் சிட்டு. உன் குமரன்? அம்மா, இங்க யார குமரனா? சிட்டு கிட்ட இங்க யாரு இல்ல, நாங்கதான் ரொம்ப வருஷமா இங்க இருக்கோம். ஏய் புள்ளவாடி, சிட்டு இங்க இல்லையாடா, என்ன பண்றது? அடங்க, இதுங்களை எல்லாம் போய் கேட்டுட்டு உங்க அப்பா போய் கேப்பவா? மச்சான், அடிப்பாரு பயமா இருக்கு. நான் இருக்கும் போது உன்ன ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ வான் சொல்றல? பிரபாஸ் ராஜ் சார், பிரபாஸ் ராஜ் சார். எஸ் பிரபாஸ் சார். என்ன தெரியுதுங்களா? தெரியல. நீ யாரு? அதான் குமரன். இல்லங்க, குமரனா? அது குமரனோட கிளாஸ்மேட்டு. சின்ன வயசுல இங்கதான் விளையாடுவோம். நீங்க கூட அடிக்கடி சாக்லேட் எல்லாம் கொடுப்பீங்க. என் பையனுக்கு நான் கொடுத்ததுல உனக்கு கொடுத்தேன், ஏன் அல்வா கொடுக்குறேன்? அது இல்லங்க, நீங்க குடிச்சிட்டு விழுந்தப்போ ஆமா சித்தி பூரி கட்டை எடுத்துட்டு வந்து உங்க தலையில ரெண்டு போடு கூட போட்டாங்களே. இப்ப நாங்க சந்தோஷமா இருக்கோம் சார். இங்க பக்கத்து வீட்டுல சிட்டுன்னு ஒரு பொண்ணு இருந்தாலே இப்ப எங்க இருக்கான ஐடியா இருக்கா சார்? திருட்டு முண்டை, என் பையன் ஓடி போனதுக்கு அவதான் காரணம். காதுல ரத்தம் வர அளவுக்கு பச்சை பச்சையா திட்டேன். அதை கேட்க முடியாம வீட்டை காலி பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க. எங்க இருக்காங்கன்ற விஷயமா தெரியுமா? தேவையில்லாத விஷயத்தை என்கிட்ட கேட்கல. மாமா, ஆனா ஒரு விஷயத்த தேவையில்லைன்னு சொல்ல மாட்டாரு. என்னது? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. என் பையன் குமரன் மட்டும் இருந்திருந்தான்னா ஓரளவுக்கு இல்லைனாலும் இந்நேரம் ஓரளவுக்கு வளர்ந்துருப்பான். அவன் எங்க இருக்கானோ, இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ, அவன் இல்லாம நான் கடங்காரன் ஆயிட்டேன். அவன் இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? பிரபாஸ் ராஜ் சார், கடன் எவ்வளவு இருக்கும் சார்?
அது ஒரு 5.5 லட்சம் இருக்கும்பா. என்னடா கொஞ்சம் இருங்க, கவலைப்படாதீங்க, இந்த 10 வச்சுக்கோங்க. 10 இது என்னதுப்பா? 10 னா 10 லட்சம். பரவாயில்ல வச்சுக்கோங்க சார், குமரன் திரும்பி வந்ததும் நாங்க அவங்கிட்ட பேசிக்கிறோம் சார். நீங்க இவ்வளவு நல்ல பசங்களா இருக்கிறீங்களே, என் குமரன் எவ்வளவு நல்லவனா இருப்பா. தம்பிங்களா, நீங்க ரெண்டு பேரும் என் கூடவே என் வீட்டுக்கு வந்து ராத்திரியா கூட தங்கணும் வாங்க. ஆனா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சார். கேளு தம்பி, பக்கத்து வீட்டுல இருந்தாலே செட்டு பணத்தையும் கொடுத்துரு, எதுக்கான பண்ணாடிய கேக்குறேன். நீங்க ரெண்டு பேரும் என் வீட்டுக்கு வாங்கப்பா. நான் என் தர, நான் கூட உன் மேல ஆசைப்பட்டேன், இப்படி பண்ணிட்டியே. அட்லீஸ்ட் என் போன் நம்பராவது வாங்கிக்கோங்க. டேய், ஒரு தடவை சொல்ல முடியாது உனக்கு, முதல்ல போடு இங்க இருந்து. பார், மறுபடியும் உன்னை இங்க பார்க்க கூடாது. உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்னு தெரியல, அவங்கள பார்த்தா கண்டதமா வெட்டி போடுவேன். குடிய கேட்டதுக்குனே கூஸ் வண்டி ஏறி வந்துட்டா. சின்ன வயசுல ஃபிராக் போட்டுட்டு இருக்கும்போதே என் புள்ளைய துரத்திட்டா, இப்ப ஜீன்ஸ் வேற போட்டு வந்திருக்கியா, என்னென்ன பண்ண போறியா? போன் நம்பர் கொடுக்கறாளாம். போன் நம்பர் என்ன சார், இப்படி கோவமா இருக்கீங்க? காலங்காத்தால ஒரு பேய பார்த்தல, நீ கேட்டிய பக்கத்து விட்டு சிட்டு. சிட்டா எங்க? ஜோதிகா மாதிரி ரியாக்ஷன் குடுக்கற என் பையன் குமரன் தேடிட்டு வந்தா நல்லா திட்டி அனுப்பிச்சுட்டேன் குமரா. நீ என் புள்ள குமரன் தானே, என்கிட்டயே மறைச்சிட்டல்ல. சிட்டுவை தேடி நீ ஓடும் போதே தெரியும் நீ என் புள்ள குமரன் தான்னு. ஆமாப்பா, நான் குமரன் தான். வந்த உன்னிய ஏண்டா இதை சொல்லல? இவ்வளவு நாள் எங்க போயிருந்த? இந்த அப்பாவை எப்படி உன்னால மறக்க முடிஞ்சது? தப்புதான்பா, நானு சிட்டுக்காக தான் போனனே தவிர உங்க மேல கோவத்துல போல. என்ன மன்னிச்சிடுறா, இவ்வளவு நாள் நான் இதை புரிஞ்சுக்காம போயிட்டேன். சிட்டு மேல உனக்கு எவ்வளவு பாசம் இருக்குன்னு இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். அனாவசியமா நான் வேற அவளை திட்டி துரத்திட்டேன். அதை விடுங்கப்பா, சிட்டு எனக்காக வந்தால அதை நினைச்சு சந்தோஷமா இருக்குப்பா. அவங்க சென்னையில தான் இருக்காங்கன்னு சொன்னாப்பா. அவங்க அப்பா ரியல் எஸ்டேட் பண்றாரா, போன் நம்பர் கொடுத்தா நான் தான் வாங்கல. பரவாயில்லப்பா, நான் மெட்ராஸ்க்கு போய் சிட்டுவை பார்த்துட்டு வந்துடுறேன். மறுபடியும் எங்கேயும் போக வேண்டாம்ப்பா, சீக்கிரம் வந்துடுவேன். இப்ப சித்திக்கிட்ட சொல்ல வேண்டாம்ப்பா. ஏன்பா மெட்ராஸ் போற பேஞ்சர்லாம் யாருங்க? வண்டி போற போற நேரமாச்சு. முன்னாடியே நீ தான் குமரன், உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தா சிட்டை ஈஸியா பாத்துருக்கலாம்ல. அதனால என்னடா, மெட்ராஸ்க்கு போய் வெங்கட்ராம கண்டுபிடிச்சா போச்சு, முதல்ல நீ டென்ஷனா இருந்த. எனக்கு டென்ஷன் எல்லாம் இல்லடா, எனக்கு ஒரு டவுட். நீ அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு முன்னாடி டைரக்டா சிட்டுவை பார்த்தா எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பேன்? என்னடா இப்படி கேட்டுட்ட? என்ன என் டார்லிங்க, நான் பார்த்தாலோ அந்த சரௌண்டிங் ஏரியால அவ இருந்தாலோ சும்மா ஹார்ட் தட தடன்னு நடிச்சுக்காது. ஏர் ரகுமான் ஆஸ்காருக்கு வாச்ச மாதிரி இருக்கும்டா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க கொஞ்சம் விலகி நில்லா, நான் கொஞ்சம் உள்ள போவேன். சீரியஸா பேசிட்டு இருக்கோம்ல, கண்ணு தெரியல வரமான இல்ல. டேய், அந்த பொண்ண நான் பார்த்தா இதோ இங்க இங்க நெஞ்சில தப்பாஸ் வெடிக்கும்டா. ஹலோ, ஐ நீட் டு கோ. டா போ போ போ. யாரே இவ புத்தில கரடி மாதிரி? மாமா, எனக்கு இன்னொரு டவுட் மாமா. நீ இப்ப சிட்டை தேடிக்கிட்டு சென்னைக்கு போற, அங்க மெட்ராஸ்ல சிட்டை விட அழகான பொண்ண பாக்குறேன்னு வச்சுக்க, அது அவளை உனக்கு புடிச்சு போச்சுன்னு வச்சுக்க, அப்ப என்னடா மாமா பண்ணுவேன்? இங்க சிட்டு இருக்கிற மனசுல வேற யாருக்கும் இடம்லடா மாமா. சப்போஸ் உன் மனசுக்குள்ள மணி அடிக்கிற மாதிரி ஃபிகர் மாட்டுச்சுன்னா என்ன பண்ணுவ? ஹலோ, தப்பா நினைக்காதீங்க ஆண்டி, நான் மெட்ராஸ் போக போறேன். என் நம்பரை கொஞ்சம் குமரன் கிட்ட கொடுத்துருங்களேன். கழுத்தை பிடிச்ச வழியில தள்ளியும் புத்தி வரல மூதேவி. இன்னொரு தடவை போன் பண்ண அந்த வரல உடைச்சு உரல போட்டுருவேன். தம்பி, பஸ் மெட்ராஸ்க்கு எத்தனை மணிக்கு போகும்? 6 மணிக்கு பஸ் மெட்ராஸ்க்கு போலன்னு வைங்க, 6 எப்போ ஆகுதோ அப்ப தூக்கி உன்ன பஸ்ல இருந்து வெளியே போடுறேன். தில்லானா தில்லானா தனி நானினா. ஏங்க, பஸ் ஏறதுக்கு முன்னாடி எங்கிட்ட கடுப்படிச்சது நீங்க தானே? சாரிங்க. இட்ஸ் ஓகே.
உனக்கு தேவையா? முன்னாடி பார். ஏதோ டிப்ரஷன் மெயின்டைன் பண்ற மாதிரி தெரியுது. சூப்பர். சில பொண்ணுங்க அழுதா பார்க்க முடியாதுங்க, ரொம்ப கேவலமா இருக்கும். ஆனா உங்களுக்கு நல்லா இருக்கு, கண்டே பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அழுங்க. டேய் பாப்ஜி, என்னடா பண்ற? சினிமா போட போறப்பா. என்ன சினிமா? இந்தி சினிமா. இந்தி இங்கிலீஷ்ல நமக்கு எதுக்கு? நம்ம சூப்பர் ஸ்டார் படத்தை போடு. நேத்து அதான்ப்பா போட்டேன் பாஷா. நேத்து நான் இல்லையே. முடியாதுப்பா, எங்களுக்கும் கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குல்ல. டேய் பாப்ஜி, வோல்வோ பஸ் ரன்னிங்ல இருக்கும் போது கண்ணாடி எல்லாம் உடைச்சுக்கிட்டு நீ வெளியே போய் விளையாட மாதிரி நினைச்சு பாத்திருக்கியா? நினைச்சு பாத்திருக்கிய? பாஷா போடணும், அவ்வளவுதானே? போடு. சூப்பர் ஸ்டார் படம் வருது, எவ்வளவு தைரியம் இருந்தா தூங்க. போடாத பக்கம். என்னடா ராபரியா? ஆமாடா, அங்க ஒரு ரஜினிகாந்த் இருக்காரு, இங்க ஒரு ரஜினிகாந்த் இருக்க. பஸ்ல ரெண்டு ரஜினிகாந்த் இருக்கும் போது பஸ்ல எப்படா ஏறுனீங்க? திருட்டு போறீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், சேம் ஃபீல். நிரூபிச்சிட்டானா? Come to me,
குடிக்கும் முருட்டு மழையும் கடலை குடிக்கும் திருட்டு மீனும் ஆறு அறிவும் எரிகிறதே உன் இதையை பார்த்தையிலே Bring it on. Come to me, oh my darling. Come to me, tum mera. Bring it to me, baby lover. Bring it to me, baby girl. Come in and come in, y'all. Come into my little world. Turn around and shake it, shake it. Turn around and shake it, shake. Chitti and day, I love her. Chitti and day, I love her. Say my mama Chitti, believe in what I say. I love you from before and then I love you till today. My mama Chitti, don't ever be apart. Forever, never will I ever check you from my heart. Chitti, you're my pretty woman, Chitti. You're my Chitti woman, Chitti. You're my pretty woman, Chitti. You're my Chitti woman, Chitti. You're my pretty woman, Chitti. You're my Chitti woman, Chitti. I never turn my never see you coming, Chitti. Coming, Chitti. Coming, 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 பயத்தை பதைக்கும் வெள்ளை முயலை செய்கின்றாயே சின்ன கொலையே இதழ்கள் மோதி சாகிறதே என் உயிரை சரி பாதே சிற்று பாராயோ 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 கண்ணே பாராயோ 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 சிற்று பாராயோ 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 கண்ணே பாராயோ 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 சிட்டு நீ கன்னியாகுமரி சிட்டு கிடையாதுல்ல சொல்லக்கணும் சிட்டு பாப்பா வந்துருச்சு வாமா வா Thank you so much பரவாயில்ல உங்க பேரு தெரிஞ்சுக்கலாம் ரஜினிகாந்த் Nice meeting you பைரா சரணா நான் வேணா வேணான்னு சொல்ல நீ கன்னியாகுமரிக்கு போனில்ல சரி வா பயணம் எல்லாம் எப்படி இருந்தது நல்லா இல்லைன்னா ஏதாவது செய்ய போறியா அதெல்லாம் விட இப்ப எங்க போறோம் அதை சொல்லு கிடைச்சானா அந்த குமரன் பையா இல்ல இப்போ ராங் ப்ராப்பர்ட்டியை கூட வாங்கிடலாம் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி கூட வாங்கிடலாம் சரி சைட் இருக்கு டாக்குமெண்ட் இல்லைன்னா ஏதாவது கோல்மால் பண்ணி கூட வாங்கிடலாம் டாக்குமெண்ட் இருக்கு சைட் இல்லைன்னா என்ன பண்றது நீ குமரன் பையில தேடுறது அந்த பையன் தான் இருக்கு நீ என்னடா நாங்க பேசி முடிக்கிற வரைக்கும் வண்டி இருக்க மாட்டியா ஹலோ நிஜமாவா ஓ காட் நான் இப்பவே கிளம்பி வரேன் லக்ஷ்மி இந்த பையன் எப்படி இருக்கான் பாரு ஓகே பார்க்க சுமாரா இருக்கான் பையன் அமெரிக்கால சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இப்ப பார்த்து சொல்லு எப்படி இருக்கான் ரொம்ப அழகா இருக்காங்க இல்ல இவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மட்டும் இல்ல சைடு இன்கம்காக அமெரிக்கால ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றான் அமெரிக்கால ரியல் எஸ்டேட் பிசினஸ் அந்த பாயிண்ட்ல தான் நான் அட்டெம்ப்ட் ஆயிட்டேன் இவன் மேட்டர்ல சைட் டாக்குமெண்ட் கிளியரா இருக்கு பொண்ணு ஓகே சொல்லிட்டான்னு வச்சுக்க ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலாம் ஆனா குமர விஷயம் தெரியற வரைக்கும் சிட்டு கல்யாணத்துக்கு ஒதுக்க மாட்டாளே குமரம் பையன் எங்கடி வந்தாங்க இதுல இந்த காலத்து பொண்ணுங்க லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி மேல ஏன் இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்காளுங்கன்னு தெரியல சிட்டு எங்க அக்கா அந்த ரூம்ல இருக்கா இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் கனவுலயே வாழ்ந்து முடிச்சிடறாளுங்க ஏம்மா குமரன் பையன் கனவுல வந்தானா இன்னொரு தடவை கனவுல வந்தானா என்னையும் கூப்பிடு நான் அவங்க கொஞ்சம் பேசணும் எதுக்கு கிறுக்குத்தனமா இருக்குமா நீ லண்டன்ல எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்க ஆனா ஓடி போன அந்த குமரன் பையில இன்னும் நினைச்சிட்டு இருக்க எங்க இருக்க கூப்பிடு கூப்பிடு அவன அதுக்காக தானே அவனை தேடி கண்டுபிடிச்ச வயனு கன்னியாகுமரிக்கு அவளை அனுப்பி வச்சேன் கண்டுபிடிச்சாளா வந்தானா எங்க வந்தா இருந்தாதானே வர்றதுக்கு இதோ பாருங்க உனக்கு நல்லபடியா புருஷன் அமையணும் அவன் தான் பொண்டாட்டிய மனசார நேசிக்கணும் கூடவே இருக்கணும் இன்பமோ துன்பமோ உன்னை நல்லபடியா வச்சு காப்பாத்துவங்கிற நம்பிக்கை கொடுக்கணும் அந்த மாதிரி புருஷன் தான் உனக்கு வரணும் எக்ஸாக்ட்லி யூ ஆர் ரைட் டாடி இதுவரைக்கும் அவனை நான் எதுக்காக லவ் பண்ணேன்னு எனக்கு புரியல
இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெளிவா புரியுது. இந்த மாதிரி நம்பிக்கையே, இந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ அவன் சின்ன வயசுல இருக்கும்போதே எனக்குள்ள வர வச்சிட்டானே பார்த்தாங்க. சிங்கம் சிங்கியா என் பிள்ளைங்க, அவன் ஜெயில இருக்காங்க, 6 வருஷமா ஜெயில இருக்காங்க. நினைச்சாலே நெஞ்செல்லாம் நெருப்பு பிடிச்ச மாதிரி இருக்கு. என் பசங்களை பிரிஞ்சதுனால நான் அனாதை ஏற்ற மாதிரி இருக்கியா? சரி, அவங்களை எப்ப வெளியே கூட்ட வர போற? உன்னதா எப்ப வெளியே கூட்ட வர போற? நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸி இல்ல ஓய். பசங்களை தண்டனால முடியலையே. ஏ, ஜெயிலுக்குள்ள ஒழுங்கா நடந்தா நன்னடத்தங்கிற பேர்ல ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ணி வெளியே கொண்டு வந்துருப்பேன். ஆனா ஜெயிலுக்குள்ளே 4 பேர் தலையில கள்ள போட்டு கொண்டிருக்கானு நீ வந்து முதிய. ரொம்ப உணர்ச்சோசப்படாதீங்க. இவனை நான் மந்திரி ஆக்கினதுனாலதான் உங்களுக்கு இவங்கிட்ட வேலை கிடைச்சிருக்கு. என் பிள்ளைங்க மட்டும் இல்ல, நானே நிறைய பேரை போட்டு தள்ளி இருக்கு. நீ ஜெயிக்கிறதுக்காக மறந்து போயிட மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ரூல்ஸ் விளக்கண்ண வெங்காயத்தை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. வர்ற ஆகஸ்ட் 15 தேதிக்குள்ள என் பிள்ளைங்க எங்கேயும் கூட இருக்கணும். சாரி. ஏ பரவாயில்லவே, ரொம்ப சந்தோஷப்படாத. நான் சாரின்னு சொன்னதை உன்ன அடிச்சதுக்காக நினைச்சுக்கிட்டியா? இல்ல, இத மனசுல வச்சுக்கிட்டு உன் வேலையை செய்யாம இருந்துட போறேங்கிறதுக்காகத்தான். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது விசுவாசத்தை காமிக்கணும். சாரி, போய் அந்த வேலையை பார். சரி காமதான். உனக்கு அலவாணி பேர்ல எப்படி விட்டு என்ன வரத்து வரான் பாரு. சிவசாமி போட்டு தள்ளுறதுதான் என் வாழ்க்கையோட லட்சியம். ரொம்ப நாளா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், முடியல. அவனை நான் பொண்ணமா பார்க்கணும், எவ்வளவு செலவானாலும் சரி. நீ கவலைப்படாத டார்லிங், அதை நான் பாத்துக்கிறேன். எடு கையிலா. மாயாண்டி பத்தி உங்களுக்கு தெரியாது? மாயாண்டி அது யாரு? அவங்கிட்ட எதுவும் சொல்லாம கூட்டியா? அவர்தான் மாயாண்டி. சாரி டார்லிங். அது சரி, சிவசாமிக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? சொல்ல முடியாதியா? எங்களுக்குள்ள ஆயுதம் இருக்கும், உனக்கு அது தேவையில்லை. விஷயத்தை முடிப்பியா இல்லையா? முடிச்சிடறேன். சிவசாமிய தெரியுமா? அவனை எப்பாவது பார்த்திருக்கீங்களா? ஏய், இவனை கூட்டிட்டு போய் சிவசாமியை காட்டு. டீ வாங்கிக்கடா. சரிங்க. தலை கட்டுற, இனிமே என் பசங்களை என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறது, என் வியாபாரத்துல குறுக்கிடுறது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. அந்த மாயாண்டி கிட்ட சொல்ல, அவன் பசங்க ஜெயில இருந்து வெளியே வந்ததை செத்துருவாங்க. ஜெயில இருக்கிற வரைக்கும் நான் சேஃப். ஏய், ஆமா. ஓகே, உனக்கு ரியல் எஸ்டேட் வெங்கட்ராம தெரியுமா? தெரியாது. ஏன்? ஒண்ணு இல்ல, சும்மா தான். நீ வண்டி எடு. ஓ, இங்க ரியல் எஸ்டேட் ஆபீஸ் ஏதாவது இருக்கா? அப்படி எதுவும் இல்லையே. உங்களுக்கு ரியல் எஸ்டேட் வெங்கட்ராம தெரியுமா? தெரியாதுங்க. ஓகே. ஹாய் பேபி, ஹவ் ஆர் யூ? எப்ப லண்டன்ல இருந்து வந்த? 2 நாள் ஆச்சு. வரேன் சொன்ன, ஏண்டி லண்டனுக்கு வரல? அப்ப என்னால வர முடியலடி. இவனே என்ன பாத்துக்கிட்டு இருக்கான். ஜஸ்ட் 1 மினிட் தானே. ஓகே. யஸ். என்னலடி, என்ன பார்த்து சொல்லி விடுவான்னு நினைச்சேன். பொம்மை பார்த்து சொல்லி விட்டுட்டு இருக்கான். அப்புறம் டி, வேற என்ன? நீதான் சொல்லணும். என் டார்லிங் கூட இப்ப இந்த சைஸ்ல தான் இருப்பா. இந்த அளவுக்கு ஆயிட்டு இருந்தா போது நமக்கு. அப்படியே கட்டி பிடிச்சு கண்ணத்தோட கண்ண வச்சு ஒரு முத்தம் கொடுத்தா இங்க ஒரு சூப்பரா மாதிரி பிஹேவ் பண்ணா எங்கடி சொல்ல இருக்கனே. பொம்மை இப்ப கட்டி பிடிக்கறாண்டி. நம்ம டார்லிங் கூட இதே Dress வாங்கி கொடுக்கணும். இது ரேட் எங்க இருக்கு? எங்க கொண்டு வச்சிருக்கானுங்க இப்ப ரேட்?
பாவாடைய தூக்கி பாக்குறேன். That's why I'm asking. Are you mental? உங்களத தூக்கல இல்லங்க. What? என்ன பேசுற நீ? உன்னதான் எதுவும் செய்யலையே, நீ எதுக்கு வீண் வம்புக்கு வர? எதுக்காவா? What rubbish are you talking? You don't have any respect for women? Hello madam. நான் உங்கள மாதிரி கான்வென்ட்ல படிச்சவங்க கிடையாது. சென்னை குப்பத்தாள். ஆக்கர் போட்டேன்னா இந்த வண்டிய பாக்குறியா? என் சேஸ் நம்பர் தெரியுமா? காட்டட்டுமா? உனக்கு அப்புறம் வந்த மாடல் நான் அவனுக்கு இப்படி அடிச்சா நரம்பு வெளியே தெரியும். இத பிடிச்சு நல்லா இழுத்தா உடம்புல இருக்கிற மொத்த நரம்பும் ஒரே வழியா வந்துடும். என்ன இழுக்கணுமா? என்னடா பந்து அரை மணி நேரம் ஆகுது, இந்த வெங்கடினம் கண்டிலே படலையே. டேய் அது நான் தான்டா விடுறா. சாரி, நீ யாருன்னு தெரியாம நரம்பு பிடிச்சு எழுத்த. பணத்தை எடுத்துக்க. தேங்க்ஸ் டார்லிங். நீ காஃபி சாப்பிடு. டார்லிங், உனக்கு ரியல் எஸ்டேட் வெங்கட்ராம தெரியுமா? ஏ கங்கா, நீ குமரனை பார்க்க போயிருந்தல? ஆமா. அப்பா அம்மா உங்ககிட்ட நல்லா பேசினாங்களா? ஐயோ, பச்சை பச்சையா திட்டுனாங்க. எனக்கு நாக்கு புடுங்கிக்கிட்டு சாகனம் போல இருந்துச்சு. சரி, திட்டினது உன்னதானே, நமக்கு என்னன்னு லைட்டா எடுத்துக்கிட்ட. போடி, உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான். ஆமா கங்கா, குமரன் இப்ப ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாங்க. அவன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதுக்கா. ஆனா பஸ்ல நிஜமாவே ஒரு ஹீரோவை பார்த்தேன்க்கா. ரஜினிகாந்த், அவன் பஸ்ல ஃபைட் பண்ண ஸ்டைல்ல இருக்கே. ஆஹா, ஏய் பாய் முரி, நான் குமரனை பத்தி கேட்டுட்டு இருக்கேன், யார பத்தியா சொல்லிட்டு இருக்க? ஏ குமரா, என் செல்ல குமரா, என் கண்ணா, என் பட்டு எங்க இருக்கம்மா? என்ன பண்ணிட்டு இருக்கேம்மா? மனசு
செல்லம் சாரல் சாரல் மரப்பாய கோபம் கோபம் என் காத பாவம் பாவம் லவ் மீ ஒன் மோர் டைம் இதயங்கள் பேசும் பேசும் கனவெல்லாம் மீதான் மீதான் உனைக்கான ஆவல் ஆவல் லவ் மீ ஒன் மோர் டைம் தெரியுமா ஒரு காஃபி சார். சோட்டோ சோட்டோ வேர் ஆர் யூ? சுவாவா எலி மாதிரி இருக்குமே, சிவப்பு கலர் சட்டை போட்டு இருந்துச்சே, இத்தனோண்டு கூட வாள் இருக்குமே, அதுவா? Where is it? அந்த டப்பாக்கு கீழே இருக்குன்னு மட்டும் சொன்னேன், அப்படியே போட்டுருவேன். என்ன போட்டுருவியா? இவ்வளவு நேரம் இது நக்குச்சு, அதான் அடைச்சு வச்சிருக்கேன். சும்மா இருந்தவன வந்து நக்குச்சு, எனக்கு நக்கறதுனா பிடிக்காது. நாய் குட்டினா அப்படி நக்கதா செய்யும். குடு. இரு இரு, இது வெரைட்டியா இருக்கு, இது நாயா நரியான்னு கிளாரிஃபை பண்ணிட்டு தரேன். ஆமா, உனக்கு என்ன ஆச்சுடா? அங்க பாவடியை தூக்கி பாக்குற, இங்க கால் தூக்கி பாக்குற. ஐ திங்க் யூ சம் கைண்ட் ஆஃப் எ பவர். என்னது பரவட்டா, இன்னொரு தடவை அப்படி சொன்னா இந்த நாயை தூக்கி வீசி. ஏய் லோக்க டுபக் பையா, உனா யார் நீ? கையில பிடிக்கிறது கடச்சா அடிச்சிருவியா? என் கட் அவுட்ட பாத்தியா? இத்தனோண்டு இருக்கேன், நீ பண்றத பார்த்தா எனக்கு கோவம் வர மாட்டேங்குது. இந்தா இன்னொரு தடவை நக்குச்சின்னு வை, நாக்கு அறுத்துருவேன். அதோடதல்ல, உன்னோடது. என் குமரன் திரும்பி வந்துட்டான், என் கடனைகள்லாம் அவன் அடைச்சிட்டான். கிடாரி பட்டிக்கு போக போறோமே, சீட்டாட்டம் ஆட போறோமே, கிடா வெட்டி பொங்க வைப்போமே. நக்கர நாய்க்குட்டியை வளர்க்கிற முன்னாடி இருந்தால் மைனே கிடைக்காது. இன்னும் ஒரு வாரத்துல போக போறோமே. என்ன இருக்கு கும்பரத்துக்கு அந்த கடாரி பட்டியில? போன் தான் அடிக்கிறதுல எடுக்கலாம்ல. நீ எடு. ஹலோ ஹலோ ஆண்டி, நான் சித்து பேசுறேன். குமரன் வந்துச்சானா? ஹே, உனக்கு எத்தனை தடவை சொல்றது, சொல்ல முடியாது. இல்லங்க, குமரன் வந்தானான்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு. ஏய் வெயிட் பண்ணு.
உங்க பேர் மேல 5 லட்சம் டெபாசிட் ஆயிருக்குங்க. 5 லட்சமா? எஸ் மேடம். உங்க பேர்ல போட்டு செக் பேங்க் ரெடியா இருக்கு. பேங்க்க்கு வந்தா எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். முதல்ல நீங்க நம்பர் எழுதிக்கோங்க. ஒரு நிமிஷம் மேடம். இப்போ சொல்லுங்க மேடம். 9841280412. இந்த நம்பர் எதுக்குங்க? குமரன் ஒருத்தர் தான் இந்த பணத்தை உங்க பேர்ல எங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்காரு. அவர் வந்ததும் ஒரு தடவை போன் பண்ண சொன்னீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. அப்புறம் பிரபா சார், நாம எல்லாரும் இத்தனை நாளா குமரா குமரன் கூப்பிடுறோம், ஆனா அவனோட ஒரிஜினல் பேர் என்ன சார்? எங்க சாமி? லிங்க சாமியா? இது ரொம்ப டூ மச் சார். உங்க அப்பா உங்களுக்கு பிரபாஸ் ராஜ்னு லேட்டஸ்டா பேர் வச்சிருக்காரு, ஆனா நீங்க லிங்க சாமினு அவுட் டேட்டட் பேர் வச்சிருக்கீங்க. அந்த பேரை எங்க அப்பா எனக்கு வச்சதுனால தான் அவருடைய பேரை நான் அவனுக்கு வச்சிருக்கேன். லிங்க சாமி, அதெல்லாம் உனக்கு எனக்கு நம்பர் சேட்டரே. இப்போ கிளம்புறேன். ஹலோ சிட்டிருக்கடா. சிட்டா? ஒரு நிமிஷம் ஏமா, சிட்டிருக்கடா பாரு. அவன் சிவசாமிடா, சாதாரண ஆள் இல்ல. அந்த குமரன் வந்து ரெண்டு நாள் கூட ஆகல. அவன் மேல தடுக்க வேண்டாம். அவங்கிட்ட ஒப்படைச்சிருங்க. என்ன பத்தி விசாரிச்சு எனக்கு தெரியாது நினைக்கிறியா? எனக்கு செகண்ட் செட்டப் இருக்குன்னு ஒருத்த சொன்னதை கேட்டு என்ன ஃபாலோ பண்ணி வந்திருக்கியா? முட்டா பயல, எனக்கு எந்த செட்டப்போ இல்ல. நீதான் எனக்கு செகண்ட் செட்டப். ஒன்னு போடுறதுக்கு தான் வர வச்ச. போடட்டுமா? என்னடா என்னாச்சு? சிவசாமி மாட்டிக்கிட்டோம். என்ன, கொஞ்சம் கிரௌட் தான் ஜாஸ்தியா இருக்கு. எப்படியும் ஒரு அரை மணி நேரம் பிடிக்கும். டேய், நான் முடிச்சுட்டு போன் பண்றேன். உன கண்ணு என்ன குருடா? உன்னை சுத்தி 25 பேர் இருக்காங்க. இருந்தா எதிரில் நிக்கிறது சிவசாமி. அதுக்கு பயமா இல்லடா? அப்படின்னா மூலையில என்ன நரம்பு ஏதாவது கட் ஆயிடுச்சா? எதுவும் கட் ஆகல. எல்லா கனெக்ஷனும் கரெக்டா தான் இருக்கு. நான் வந்தது ஓம் பியூஸ புடுங்க தான். நான் எத்தனையோ பேரை கொண்டு இருக்கேன், ஆனா பைத்தியக்காரன் இது வரைக்கும் கொண்டதில்லை. ஐ ஹோப் யூ ஆர் நாட் mentally retarded. Yes. Hey, தூக்குங்கடா அவனை. Hey!
அவசரப்படாத, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கண்ணு வேண்டாம், முடிஞ்சா கத்திர செய். போய் டீ வாங்கிட்டு டீ டபுள் ஸ்ட்ராபெர்ரி. Hey, I love you, Raja. என்னடா என்ன இதெல்லாம்? ராத்திரி ஒரு அட்டாக் நடந்ததுடா. சிவசாமி எங்க? ஏன்டா சிவசாமி உனக்கு ஒண்ணா இல்லையே? எனக்கு ஒண்ணா இல்ல. பசங்களுக்கு தான் சரியான அடி. எனக்கு ராத்திரி அண்ணனை கொல்றதுக்கு ஒருத்தன் வந்தான். அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படியா? எங்க எங்க இருக்காம? மாடியில பாருங்க, என்ன தனவாட்டா படுத்திருக்கான் பாருங்க. இவனா? இவன் எனக்கு தெரியும்,
உனக்கு எப்படி தெரியும்? ரெண்டு மூணு தடவை ரோட்ல பாத்திருக்கேன். இவன போத்தல கடுப்பா இருக்கும். எங்களுக்கு வயிறு ஏறியது. அக்கா அக்கா, நான் பஸ்ல பார்த்த ரஜினிகாந்த் இவன் தான். இவனா? இவனே ரஜினிகாந்த்னு சொன்னேன். வில்லன் மாதிரி இருக்கான். அக்கா, இவனை நம்ம வச்சுக்கலாம் அக்கா. எங்க வச்சுக்கலாமா? ஐ மீன் பாத்துக்கலாம்னு சொல்ல வந்தேன். ஏண்டா பிரம்மாஜி, இவனை போட்டு தள்ளாம இன்னும் என் வீட்டுல வச்சிருக்கான். யாருக்கு தெரியும்? ராத்திரி இவனுக்கு ஐ லவ் யூ கூட சொன்னாரு. அப்படியா? ரொம்ப டிஃபரெண்டா இருக்க. ஒண்ணு மட்டும் உண்மைடா, இவனை வீட்டுல வச்சிருக்கிறது கண்ணி வெடி மேல வீடு கட்டின மாதிரி. எப்ப வேணாலும் வெடிப்பான். தம்பி, சிவசாமி செத்துருப்பானா? இல்ல, சிவசாமி சாகல. எதை வச்சு சொல்ற? சிவசாமி செத்துருந்தா ஜெயில இவ்வளவு அமைதியா இருக்காது. டிவியில பிளாஷ் நியூஸ் வந்திருக்கும், சிட்டி எல்லாம் கலவரமா இருக்கும். போலீஸ் இவ்வளவு கேஷுவலா இருக்க மாட்டாங்க. அவன் இன்னும் சாகல. டேய், இந்த தடி பசங்க சும்மா இப்படித்தான் கத்துவானுங்க. ஒன்னும் வேலைக்கு ஆகாது. சிவசாமி நினைச்சிருந்தா இவனுங்களை ஜெயிலுக்குள்ளே போட்டிருப்பாரு. அது இல்லாம இப்ப எல்லாம் சிட்டிக்குள்ள இவனுங்களை யாருமே மதிக்கிறதே இல்ல. இவனுங்க டைம் அவ்வளவுதான். அப்படி இப்படின்னு சும்மா வெட்டி வந்தாதான் மத்தபடி ஒண்ணும் கொடுக்க முடியாது. இப்பவாவது எங்களை பார்த்தா பயம் வருதா? போய் பக்கெட்டை தண்ணி எடுத்து. நேத்து ராத்திரியில இருந்து அவன் போனுக்கு ட்ரை பண்றேன், சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அந்த குமரனை நான் லூசுன்னு நினைச்சிட்டேன். அவன் ஒருத்தனை அத்தனை பேரையும் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்கான்னா அவன் சரியான ஆம்பளடா. அப்பா, நாம அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருக்கணும்டா. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே சிங்கம் மாதிரி செதர் அடிச்சிருக்கான். லாயரு, இன்னொரு ஆங்கிள் பார்த்தா அவனுங்க நம்மால போட்டு தள்ளிருப்பானுங்க. பேர் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த். தம்பிக்கு எந்த ஊரு? சென்னை. பிறந்ததே சென்னையில் தானா? இல்ல. அப்போ எந்த ஊருன்னு கேட்டதுக்கு போ சென்னை என்ன சொன்ன? அது வந்து சின்ன வயசுல லவ் அஃபேர்ல வீட்டு விட்டு ஓடி வந்து சென்னையில 12 வருஷம் இருக்க வேண்டியதாச்சு. லவ் அஃபேர்? எந்த வயசுலடா? ஒரு 11 வயசு இருக்கும். 11 வயசுல லவ் அஃபேர்? நடா அவுலைக்கு இல்ல. உன்னை யார் அனுப்புறாங்க சொல்றா? டேய், அவன் மூஞ்ச பத்தல தெரியல, மாயாண்டி தான் அனுப்பியிருப்பான். எனக்கும் கொஞ்சம் அடிபட்டு இருக்கு. எவனா கால உடைச்சிட்டான். வெய், அப்புறம் பேசுறேன். லூசு பைய. ஏய் அண்ணா, ஓன்னு சொல்லுங்க. ஒரே புல்லட்ல இவ மூளை மொத்தத்தையும் வெளில எடுத்துறேன். போடுறதா இருந்தா போட்டு தள்ளுங்கடா. ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்றீங்க? ஏய், என்ன போட்டு தள்ள எவ்வளவு குடுக்குறேன்னு சொன்னான்டா அந்த மாயாண்டி? கோடி ரூபாய். கேவல பணத்துக்காக தான் என்ன போட்டு தள்ள ஊத்துட்டு இருக்கேன். நமக்குள்ள எந்தவித பகையும் கிடையாது. என்ன கொல்ல வந்த உன்னை நான் ஏன் கொல்லல தெரியுமா? நீ தொழிலுக்கு புதுசு, ஆனா வீர தனியாள நினைப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காய ஆறுனதுக்கு அப்புறம் போனா போலாம், இல்ல என் கேங்ல சேரணும்னால சேரலாம். என்ன பண்ண போறங்கிறது நீ தான் முடிவு பண்ணணும். தேங்க்ஸ் டார்லிங். ஓவரா பேசக்கூடாது, அது எனக்கு பிடிக்காது. அவனை சீக்கிரம் வீட்டுல இருந்து அனுப்பி வச்சிரு. உனக்கு யாரால எப்ப ஆபத்து வரும்னு தெரியாது. உன் ரவுடி சத்தால அப்பா அம்மா போயிட்டாங்க, அதனால அன்னைக்கு கூட செத்து போயிட்டாங்க. Hey! 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 Hey
அதனாலதான் உன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. நான் லண்டன்ல இருந்து வந்தது உன் கூட இருக்கிறதுக்காக இல்ல, குமரனுக்காக மட்டும்தான். குமரனை எப்ப பாக்கணும்னோ அப்ப உன்னை விட்டு தனியா பிரிஞ்சு போயிடுவேன். நீ எப்படி இங்க? இது ஏன் வீடா? டுபுக்கு டுபுக்கா? எவ்ளோ திமிரு இருந்தா யானை போட்டு தள்ள வந்திருப்பேன். படு, ராத்திரி வந்து ஒரே போட போட்டுறேன். போட்டுருவியா? இரு, இப்பவே உன் கதை முடிக்கிறேன். ஹே, ஹாய் ரஜினி. இது என்ன புது டெஸ்டா இருக்கு? அவ என்ன வேணும் உனக்கு? ஏன் அக்கா? அப்படியா? சித்தப்பா, இந்த குமரங்கிறது யாரு? சித்தவன் பேர் சொல்றான். ஓ, அவனா? நம்ம ஊர்ல நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்கார பையன். அவன் சின்ன வயசுல நம்ம வீட்டே சுத்தி தாருவான். போன்விட்டா வேணுமா, ஆலெக்ஸ் வேணுமா, நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். ஆடடா, அவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்கா? இரு இரு, வந்து சொல்றேன். போனு டேடே, போன் கொடுங்கடா, வீட்டுக்கு போன் பண்ணோம். டார்லிங், கொஞ்சம் போன் கூட, ஒரு போன் பண்ணிட்டு தரேன். நம்ப சொல்றியா? என் அப்பாக்கு தான் டார்லிங். குடு டார்லிங். சொல்லு. 0444. ஹலோ. ஹலோ, பிரபாஸ் ஸ்பீக்கிங் ஹியர். அப்பா, நான் தான் பா, குமரன். குமரா, சிட்டு போன் பண்ணிருந்தாடா. நிஜமாவா? எப்போ? அவ நம்பர் கூட கொடுத்துருக்காடா. டேய், அவ உன்ன பாக்கணும்னு எவ்வளவு ஆசையா, எவ்வளவு ஆவலா காத்துக்கிட்டு இருக்கா தெரியுமா? அப்பா, முதல்ல அந்த நம்பரை கொடு. எழுதுக்கா. டேய் டேய், பேப்பரும் பெண்ணு கொடுங்கடா. டேய் 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 டேய், எழுதுக்கடா. டேய், ஒரு நிமிஷம் இருப்பா, குடு. டேய் 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 டேய், ஒய்யால பேனாவ கொடுங்கடா. ராஜா, நம்பர் எழுதுக்கலையா? இருங்க இருங்க இருங்க. குமரா, சொல்லுங்கப்பா. 9 8 4 1 2 8 0 4 1 0. ஸ்கூட்டர்ல அடிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி இருக்கும். நான் அடிச்சா குடு. வண்டி இருந்தா கூட, ஒரு ஸ்கூட்டர் இல்ல பைக் இருந்தா கூடுங்கடா. ஏன்டா என்ன அப்படி பாக்குறீங்க? எவன்டா என் காலை உடைச்சது? நம்பர் சொல்றேன், அட்ரஸ் தரீங்களா? அந்த டேபிள்ல கேளுங்க. ஹலோ, நம்பர் இருக்கு, அட்ரஸ் வேணும். நம்பர் சொல்லுங்க. 9 8 4 1 2 8 0 4 1 0. சித்தோட உண்மையான பேர் மேகனாவா? இது பாருங்க, அட்ரஸ் எல்லாம் இருக்கட்டும், நீங்க கனெக்ஷன் கொடுக்கும்போது ஐடென்டிஃபிகேஷன் போட்டோ வாங்குவீங்களே, அத காட்டுங்க காட்டுங்க. நீயா என் சிட்டு? நான் உன் வீட்லயா இருக்கேன்? ஐயோ, காதல் ட்ரெயினும் தடக் தடக் நெஞ்சிலோடும். ஓ மை பேபி, திடுக் திடுக் என காதல் காய்ச்சல், தினம் தினம் தான் டென்ஷன். வை மை பேபி, ஒரு கவிதை நூலகத்த கண்களில் அமைந்தாய், பாட்டு படிக்க நான் வரவா, ஒரு தாட்ச தோட்டத்தை இதழ்களில் வழிந்தாய், ருசித்து பார்க்க நான் வரவா. சடக் சடக் என காதல் ட்ரெயினும் சடக் சடக் நெஞ்சிலோடும். ஓ மை பேபி.
நிமிஷம் ஒரு மயக்கம் தந்தாய், என்ன மாயம் நீ செய்தாய், உன்னை தேடி பறந்திட எனக்குள் நீந்தான் ரெக்கு ரெண்டையும் தந்தாய். டடக் டடக் என காதல் ட்ரெயினும் டடக் டடக் நெஞ்சிலோடும் ஓ மை பேபி. சின்ன வயசுல இருந்தே நானும் என் தங்கச்சியும் பிரிஞ்சுதான் இருந்திருக்கோம். இது வரைக்கும் சேர்ந்திருந்ததே கிடையாது. சித்தப்பா வீட்டில் தான் வளர்ந்தா, அதுக்கப்புறம் படிப்புக்காக லண்டன்ல இருந்தான். இப்பதான் கொஞ்ச நாளா என் கூட இருக்கா. நீதான் குமரன் தெரிஞ்சா என் தங்கச்சி என்னை விட்டுட்டு உன் கூட வந்துருவா. கொஞ்ச நாளாவது அவ கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஆசையை கெடுத்துடாத. என் தங்கச்சியை தவிர எனக்கு வேற யாருமே கிடையாது குமரா. என்னால செய்ய முடியாத காரியத்தை செய்ய சொல்ற டாலி. சிட்டுவை பார்த்தா என்னால சும்மா இருக்க முடியாது டாலி. என் பிரச்சனை ஏண்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? பிரிஞ்சு இருக்கிறதுனால ஏற்படுற மனவேதனை என்னன்றது உனக்கு தெரியாது. ஏதோ ஆவேசப்பட்டு நீ ஊரை விட்டு ஓடி போயிட்ட. இத்தனை நாளும் சிட்ட பத்தி தான் யோசிச்சே தவிர உங்க அப்பாவை பத்தி ஒரு நாளாவது யோசிச்சியா? அந்த மாதிரிதான் என் தங்கச்சி உன்ன தவிர இந்த அண்ணனை பத்தி ஒரு நாள் கூட யோசிச்சது கிடையாது. சிட்டு போறத பார்த்து ஏதோ பண்ண முடியாம இருக்குமா? உனக்காக தான் டார்லிங். அழகையா பர்த்து டார்லிங். சரி, 12 வருஷம் சிட்டுக்காக காத்துட்டு இருந்தேன், உனக்காக 12 நாள் பொறுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கஷ்டம் டார்லிங். நான் தான் குமரன்னு சொல்ல மாட்டேன், ஆனா அப்பப்போ சைட்டு மட்டும் அடிச்சுக்கிறேன்.
சைட் அடிக்கிறியா? இப்ப பாரு. ஹலோ, யாரு? எங்க உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏதாவது பேசுங்க. டேய், யார் ராணி? டேய், பாட்டு பாரு. போய் வெத்தல பக்க போட்றோம். போறவே. அவ்வளவுதான் டார்லிங். அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண மாட்டேன். அண்ணன் டார்லிங். சிட்டு வாய்ஸ் இந்த போன்ல எப்படி இருக்கு தெரியுமா? ஐயோ கடவுளே. டேய், நீ வாய தர கூடாது. ஐயா, நான் ஜெய்யோ முடிச்சிட்டேனே. அந்த மாயா நீங்க சொல்லுங்க. புத்தம புத்திரம் ஒளி வராங்கன்னு. வாங்கடா வாங்கடா. அப்பா, சிங்க குட்டிகளா யான பலமோ மலை மாதிரி தெய்வீகமா வந்துருச்சுடா நீங்க வந்ததுனால. பகையும் நெருப்பையும் என்னைக்கும் பாதிலேயே மிச்சம் வைக்க கூடாது. சிவசாமி, சிவசாமி, சிவசாமி. மெட்ராஸ் ஃபுல்லா தேடி பார்த்தாச்சு, கிடைக்க மாட்டானே. குமரா, குமரா, எங்கடா இருக்க? எனக்கு பைத்தியமா புடிச்சிரு போல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, யாரோ குமரன். குமரங்கிறது என் ஃப்ரெண்ட் பேர். அவனை தான் தேடிட்டு இருக்கேன். நீங்க கன்னியாகுமரியா? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? குமரன் எம்பி காலனி குமரன் தானே? ராஜ் சார் பையன் தானே? உன் பேரு சக்தி தானே? ஐயோ அப்பா, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் சிட்டு. சிட்டுவா? ஐயோ அம்மா, நம்பவே முடியலங்க. அவனை தேடி போகும்போது நீங்க நேர்ல வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம குமரன் இப்ப சென்னையில தான் இருக்கான். நிஜமாவா? மெட்ராஸ்ல நீங்க இருக்கீங்கன்னு தெரியும். உங்களை தேடி அவன் வந்தா, அவனை தேடி நான் வந்தேன். நீங்க அவன் அப்பா கிட்ட நம்பர் கொடுத்தீங்க இல்லையா? அது அவன் கிட்ட கொடுக்க தான் நான் தேடிட்டு இருக்கேன். எங்க உங்களுக்கு குமரனா ரொம்ப பிடிக்கும்ல? நீ குமரனை பாத்தியா? பாக்குறது என்னங்க, நான் தான் அவனை டைரக்டா சென்னைக்கு பஸ் ஏத்தி விட்டேன். இப்ப குமரன் எப்படி இருப்பான்? அவனுக்கு என்னங்க, ஷோரூம்ல இருந்து ரிலீஸ் ஆன புது ஸ்கார்பியோ மாதிரி இருக்கான். குமரன் என்ன படிச்சிருக்கான்? கம்ப்யூட்டர்ஸா எம்பிஏவா? நீங்க ரொம்ப எதிர்பார்க்கறீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் உன் ஹைட் இருப்பானா? என்ன விட ஹைட்டுங்க, சாலிடா இருப்பான். சக்தி, நீ என்ன கண்டுபிடிச்சிட்டியா? கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருந்தது. ஏன்னா நான் அப்போ பக்கத்து வீட்டுல தானே இருந்தேன். நம்ம மூணாவது தெருவாதியாருக்கு மூணு பொண்ணுங்க இல்லையா, அதனால அதிகமா அங்கதான் விளையாடுவேன். ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படுற. கஷ்டப்படுறது என்னங்க, உங்க ரெண்டு பேரையும் நானே சேர்த்து வைப்பேன். ஏய் குமரா, உன் நம்பர் என்கிட்ட கூட, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே தேடலாம். ஓகேவா? டன். யெஸ். யா சலலனா உனக்கு எங்கடி தெரிய போகுது? எச்சிட்டு எங்க இருக்கமா? என்ன பண்ணிட்டு ஏங்க? திரிசா மாதிரியே இருக்கீங்க. ஐ லவ் யூ. உங்க பல்ல வெத்தல பக்க போட்டு புளாச்சு லக்கி வேடா. இத்னா கூட சந்தோஷமா இருக்கு. ஸ்டூபிட் ஃபெலோ. அக்கா, எனக்கு ஒரு டவுட். நம்ம வீட்ல இருக்கானே ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், எல்லாம் அவ வேலையா இருக்குமோ? டேய், யாவ அவ? நீ தானே ராங் கால் கொடுக்கறது. ராங் கால்? என்ன ராங் கால்? சொல்றேன் என்னன்னு. இது என் போன்ல. தங்க நான் கொடுக்க ஏங்க? என்னங்க, உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இதனால ஒரு பாட்டு பாடுறே. புக்கு ஏன் வீட்ல இருந்துகிட்டு என்னைய சைட் அடிக்கிறியா? நீ செத்த இன்னைக்கு. என்ன செய்ய போற இப்ப? பிரம்மாஜி, அந்த ரூம்ல இருக்கானே ரஜினிகாந்த், அவனுக்கு கொல்லணும் போல தோணுது. நானே ரொம்ப நாளா அதுக்கு தான் காத்துட்டு இருக்கேன். நீ ஒரு வார்த்தை ஊன் சொல்லு. அண்ணன் வெளியே போனவன் போட்டு தள்ளிடலாம். அக்கா வேணாங்கா, அவனை வச்சுக்கலாம்க்கா. முதல்ல நீ ஒழுங்கா பேச கத்துக்கோ, அப்புறமா வச்சுக்கிறத பத்தி யோசிக்கலாம். ஏய் அண்ணா, அண்ணா. ஏய் பிரம்மாஜி, வாடா போலாம். நீங்க போனா நான் பிரேடே வரணும். ஏய் போங்கடா. ஏய் எடுங்கடா பொருள. ஏய் எல்லா கதவையும் மூடுங்கடா. இன்னைக்கு அந்த பாட போட்டு தள்ளிடணும். என்னடா பண்ண போறீங்க? கையில கட்ட மத்தாயே, என்ன இவ்வளவு பெரிய கத்தி? மொத்தமா சேர்ந்து மர்டர் பண்ண பிளான் பண்ணிருக்கீங்களா? இவ என்ன சைட் அடிக்கிறான்? எங்க மேடத்தை சைட் அடிக்கிறாரா? இப்ப சும்மா தான் தட்டினேன். ஒரு தடவை என் ஷூவை பாரு. நெக்ஸ்ட் வரவன இதால தான் தட்டுவேன். போடுறதா இருந்தா போட்டுடுங்கடா. நான் மட்டும் உங்கள ஒருத்தனையாவது தூக்காம போக மாட்டேன். நடக்குதுங்க, என்ன நடக்குது, என்ன நடக்குது, என்ன பண்றீங்க? அவனை கொடுக்கலீங்க? ஏமா, என்ன மாதிரி கத்தியோட? வெளிப்போ. அவுட், அவுட், கெட் அவுட். ஏய் விளக்கண்ண, அந்த வாய்க்கு கொஞ்சம் பூட்ட போடுறா. இவனுக்கு கொண்டு போட்டாலும் போட்டுருவானுங்க.
உன்னால என் ஸ்டோரி மொத்தமும் மாறி போச்சு டார்லி. சொந்த சிட்டுவே மர்டர் பண்ண பிளான் பண்றான். எப்போது கொலை பண்ணிருக்கியா? இல்ல டார்லி. சரி, அப்படிப்பட்டவ என்ன கொலை பண்றதுக்கு ஏண்டா ஒத்துக்கிட்ட? அதான் எனக்கு ஒன்னும் புரியல டார்லிங். முட்டாள்டா நீ, ஒரு முரட்டு முட்டாள். கரெக்ட் டார்லிங், அந்த முரட்டு தனம் தான் காப்பாத்துச்சு, அதான் நான் உன் கூட சேர்ந்திருக்கேன். சிவசாமி கூட சேர்ந்து ஆட்டமாடா போடுறீங்க தம்பி, இவள போடுறான். இதே மாதிரி சிவசாமியையும் போடணும் போல இருக்கு. சிவசாமி ஆளுங்களை கண்ட இடத்துல கண்டம் துண்டமா வெட்டி போடுங்க. கரெக்டா பிளான் பண்ணுங்க. ஒரு மணி நேரத்துல முடியணும். அந்த குமர் எங்க இருக்கான்? சிரிக்கும் நிலத்தில் வித்திக்கும் நினைப்பை விதைக்கும் பொன் மகள் வந்தாள். எவ வந்தா? வா போய் பார்க்கலாம். பொருள் கூடி தந்தாள். பொன் மகள் வந்தாள், பொருள் கூடி தந்தாள். பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. அண்ணா, இப்ப அவர் எதுக்கு? அண்ணா, இவ அனுப்புறைய பாருனா, இவன் பண்ற கூத்து என்னால தாங்க முடியல. இந்த தொம்மைய வெளிய போ சொல்லு. தொம்மையா? இல்லனா எல்லாத்தையும் போத்திக்கிட்டு பேசாம இருக்க சொல்லு. நான் தொம்மை இல்லடி, நீதான் பஞ்சு மிட்டாய்காரி. போட மொட்டை பிளேடு. மொட்டை பிளேடா? போடி சைனீஸ் மூக்கி. அவள சொன்னதுக்கு அப்புறமா லூசு மாதிரி நடந்துக்கிற, சாவடிச்சிருவேன். என்ன டார்லிங் இப்படி பண்ணிட்ட? நீ உள்ள போமா? அது போட்டோம். நீ அடிச்சதுக்காக நான் ஒண்ணு ஃபீல் பண்ணல. நீ வருத்தப்படாத டார்லிங். ஒன்னு அடிச்சதுக்கு இல்லடா, என் சிட்ட இன்னைக்கு தான் வாயை திறந்து அண்ணான்னு கூப்பிட்டா. அவ அந்த மாதிரி கூப்பிட்டு எத்தனையோ வருஷம் ஆச்சுடா. பரவாயில்ல டார்லிங், நீ ஹாப்பியா இருந்தா எனக்கும் ஹாப்பி தான். எங்கடா இருக்க? அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும்போது போன் பேச முடியாது. போன நீ வெயி முதல்ல. லூசு பய. சொல்லு டார்லிங், உண்மையா சொல்றேன். என் தங்கச்சி சித்து இருக்காங்களா? வெயிட் பண்ண. ஹாய் சக்தி. நீங்க சொன்ன மாதிரி பேப்பர்ல ஆட் கொடுத்துட்டேன். டேய் குமரா, நீ எங்க இருந்தாலும் வந்துரு, சிட்டு வெயிட்டிங் னு. ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. நான் எப்ப குமரனை பார்க்க போறேன்னு துடிச்சிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் போட்டோ எடுத்து எடுத்துட்டீங்களா? போட்டோனா எடுத்துறோம், ஆனா அந்த கேமரா நம்மளுது இல்ல. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? என்கிட்ட நிறைய பிளான் இருக்கு, வாங்க சொல்றேன். வாங்க. கடந்த 12 வருடமாக பிரிந்திருந்த காதலர்கள் இப்போது ஒன்று சேர போகிறார்கள். இது ஒரு உணர்ச்சிகரமான சந்திப்பு. குமரனை எப்படி சந்திப்பது என்று தெரியாமல் நமது ரேடியோ மிர்ச்சி நிலையத்திற்கு சிட்டவும் அவனது நண்பன் சக்தியும் வந்திருக்கிறார்கள். டேய் குமரா, நீ எங்கடா இருக்க? நீ எங்க இருந்தாலும் சரி, இந்த ரேடியோ மிர்ச்சி புரோகிராம கேளுடா. நீ சிட்டியை பத்தி கவலைப்படாத, அவன் என் கூட தான் இருக்கா. டேய், இப்ப சிட்டி பேசுவ கேளு. குமரா, வேர் ஆர் யூ? இன்னைக்கு என் கல்யாண நாள். இதே நாள்லதான் என் பொண்டாட்டி கூட நான் கோயிலுக்கு போறேன். என்னாலதான் அவ அண்ணி செத்து போனான்னு என் தங்கச்சி என் மேல விரும்ப. அங்க பாரு குமரன், அவனையும் போறான். சிவசாமியோட சேர்ந்துட்டான். முதல்ல அவனை போட்டுறான். Oh!
பாதாதி பயலே. டேய், அவனுக்கு ரெண்டு பேரும் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனாங்க நீ ஏன்டா என்கிட்ட சொல்ற? ஏன் சொல்ற? சொல்ல. வேணா 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 டார்லிங், விட்டு டார்லிங், விட்டு டார்லிங். டேய், நீ போடா. குமரன் சிவசாமி கூட இருக்கானா? இந்த அங்க புதுசா இருக்கடா. இன்னைக்கு அவன் இல்லைன்னா சிவசாமியை தூக்கி இருக்கலாம். அவன் எதுக்காக சிவசாமி பக்கம் சேர்ந்தான் முதல்ல தெரிஞ்சுக்கோ. என்னத்த தெரிஞ்சுக்கிறது? எப்ப போன் பண்ணாலும் அண்டர் அக்கவுண்ட் அண்டர் அக்கவுண்ட் தான் சொன்னான். இப்படி அவன் கூட சேரும் எனக்கு எப்படி தெரியும்? ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி அவனை நாமளே சிவசாமிக்கு பாடி காடாமிச்ச மாதிரி இருக்கடா. எனக்கு நிறைய பேர் நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த ஆங்கல்ல யாரும் செஞ்சதில்ல. இந்த மாதிரி ஆளுங்க உயிரோட இருக்க கூடாது. அந்த சிவசாமிக்கு முன்னாடி இவனை தூக்கிடு. மாயாண்டி எங்கடா? அவனை எங்க நான் பார்த்தாலும் சரி அவனை வெட்டி போட்டுருவேன் சொல்லு. அப்படி போடு போடு. உன்ன கொஞ்சம் கூட பிடிக்கல. தெரியும். ஏ ஆனா இப்ப கொஞ்சம் பிடிச்சிருக்கு. என் அண்ணனை காப்பாத்தினதுக்காக தேங்க்யூ சோ மச். நீ என்ன அடிக்க மாட்டேன்னு நான் உன்கிட்ட ஒன்னு சொல்றேன். மேட்டர் சொல்லு. நிச்சயமா நீ அடிக்கூடாது. நிஜமாவே அடிக்க மாட்டேன் சொல்லு. ஐ லவ் யூ. நான் உன்னை காதலிக்கிறேன். என்ன அப்படி முறைச்சு பாக்குற? விஜய் சொன்னாதான் ஒத்துப்பியா? ஓ சொல்லுக்கா, ஓ சொல்லு. நல்ல மூட்ல இருக்கிறதுனால இப்ப நீ தப்பிச்ச. தொங்குனா கொடுக்க கோலம் முறிச்சிருவன். ஜாக்கிரத மூஞ்ச பாரு. நீ நொண்டி இருந்தப்ப தான் அழகா இருந்த. டேய் ஹவுலி கெல்லால் இங்க வாடா. என்ன டார்லிங் அங்கிரடா பண்ணிட்டு இருக்க? ஏதோ என் முயற்சியை நான் பண்ணிட்டு இருக்கேன் டார்லிங். மெதுவா ஐ லவ் யூ சொல்ல வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். என் தங்கச்சி உன்னை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொன்ன என்னடா செய்வ? சொல்ற கொன்னுடுவேன். என்ன சொன்ன? உன் காதுல சரியா தான் விழுந்தது. அவ ஐ லவ் யூ சொன்ன அடுத்த நிமிஷமே அவளை கொன்னுடுவேன். ஏன்? அவ குமரனுக்காக மட்டும்தான் காத்துக்கிட்டு இருக்கணும். குமரன் தான் அவ புருஷன். இப்படி நடுவுல எவனோ ஒருத்தனுக்கு ஐ லவ் யூ சொன்னா வெட்டணுமா இல்லையா? I am fully convinced. நீ சொன்னது 100% கரெக்ட். கொன்னுடணும். I appreciate your logic. கொஞ்சம் 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 கொஞ்சம்
பேபி கொஞ்சம் ஹக்னி ஹலே தேவையில்ல உன் தங்கச்சி இருக்காளே டார்லிங், பிரம்மன் படைப்பிய டாப் பென் மாடல் டார்லிங், அவள கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். சாரி சாரி. ஏய், எல்லாம் ரெடியா? உனக்கா தான் வெயிட்டிங். அவளுக்கு ஃபோன் பண்ணியா? இன்ன செய்யல. முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணு, டைம் போகுது. 10 மணிக்கு நான் வீட்ல இருந்து கிளம்பி வந்துருவேன். ஏய் ஸ்டூபிட், மிஸ் ஆக கூடாது. யார் தடுத்தாலும் ஒதுரி தள்ளிட்டு வந்து. ஓகே. கல்யாணம் மட்டும் நிக்காது. என்ன, எங்க இருந்தோ இங்க வந்து ரவுடித்தனம் பண்றியா? என்னடா என்ன பேசுற,
நீ தப்பு பண்ணாத தட்டி கேட்ட ரவுடிசமா? இந்தியாவுல எந்த ஏரியாவும் எனக்கு புதுசு கிடையாது. தெரு தெருவா சுத்துன பொறுக்கிடானா? காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் என்னதுரா? நான் தமிழன்டா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நம்ம தலைவன்டா. ஏண்டா நாதாரி பயல, இங்க வந்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? பொட்ட மாதிரி ஏண்டா கத்துற? உனக்கு சண்டை வேணும் அவ்வளவுதானே? வா. கட்டா தாலிய கட்டா. நாடா, லவ் பண்றவங்கள பிரிக்காதீங்கடா டேய். அவங்க நேத்தோ முந்தானேத்தோ காதலிக்கல, சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்கடா. சின்ன வயசுல இருந்து அவங்கள பிரிச்சிடாதீங்கடா. அவங்க காதலோட வேதனை என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். காதலிக்கிறவங்களை பிரிக்கிறதுக்கு எப்படிடா மனசு வருது? அவங்கள வாழ விடுங்கடா. நீ என்ன ரொம்ப ஃபீல் பண்ற? ஏண்டி நீ கோசம் 12 ஏழுகா சுத்தி சுத்தி வஸ்தானும் கண்ணுமனுடைய கழுத மாதிரி சுத்தி 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 வந்துட்டு இருக்க. காணி நேனே குமரன் நீ பானு திறந்துகிட்டு பார்க்க மட்டும்தான் தெரியும். டொங்க முண்ட என்ன தெரியல, இப்பலாம் இவனை பார்த்தாலே ரொம்ப பிடிக்குதுடே. இவனை பார்த்தா ஏதோ இனம் புரியாத லவ் ஃபீலிங் பிறக்குதே. நீ நினைச்சபடியே நல்லபடியா முடிஞ்சு சாந்தி முகூர்த்தம் கூட நடக்க போகுது. ஏதோ உங்க தயவுல நீ லக்கி ஃபெல்லோட கங்கா உன் அக்காவை கொஞ்சம் கூப்பிடுறியா? அக்கா குளிச்சிட்டு. மாமா நான் கூப்பிட்டேன் சொல்லு மச்சினி. அப்படி கெல்லாதீங்க மாமா, அக்கா டிஸ்டர்ப் ஆயிடுவா, நான் வேற அப்செட்ல இருக்கேன். நிஜமாவா? இது பாரு, நீ ஒன்னும் அட்டு ஃபிகர் கிடையாது. நான் உன் மேல கான்சென்ட்ரேட் பண்ணலன்னு ஃபீல் பண்ணிக்காத. இது பாரு, நானு அக்கா அவ்வளவுதான், நடுவுல யாரும் வரக்கூடாது. என்ன அக்கா குளிச்சிருப்பாங்க? செஞ்சு பத்துக்குது மச்சினி. உனக்கு எப்படி இருக்கோ தெரியல, எனக்கு மட்டும் கொதிக்குது. ஹலோ, அதான் நானும் கேக்குறேன். ஒரு தடவை இப்படி போறேன், கூந்தல கொஞ்சிக்கிட்டே போற, எழுத்து கீழே எல்லாம் தெரியுது, கதவ சாத்த மறந்துட்டியான்னு தெரியல. இன்டைரக்ட் நீ மட்டும் இல்ல, இந்த பூமியில குமரனை தவிர வேற எவங்கிட்டயும் நான் மாட்டேன். குமரன் யாருன்னு தெரியுமா? என் இதய துடிப்பு, என் உயிர் மூச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிக்க கூடாதுன்னு. அந்த மாதிரி என் உயிர் நண்பன், நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தன் வாழ்க்கையவே நாசம் பண்ணிக்கிட்டு ஓடி போனவன். பெத்தவங்களை கூட பாக்குறதுக்கு வரல, 12 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவனுக்காக. அவனுக்கு அப்புறம் தான் எல்லாம், அவன் தான் என் அம்மா அண்ணன் ஃப்ரெண்டு, இந்த உலகமே அவன் தான். அவனை பார்க்க முடியாதுன்னு எனக்கு ஒரு நிலைமை வந்தா இந்த பூமியில நான் உயிரிழவே இருக்க மாட்டேன். அவனுக்கு கேட்கிற மாதிரி கத்துன போல இருக்கு. ஐ லவ் யூ குமரா, ஐ லவ் யூ குமரா, ஐ லவ் யூ குமரா. Yeah.
கட்டியே பூனைய பொண்ணு சுத்தி பா சுத்தி தந்து காது கழிச்சா எல்ல எடுத்து பல்ல உழைப்பேன் அரசு பட்டம் கொடுப்பேன் மைய ஒரு சின்ன முத்தம் கொடுப்பேன் என்ன பயந்துட்டியா? அவங்க ஒன்ன தேடி வந்த போலீஸ்காரங்க இல்ல, நம்ம ஆளுங்க தான். உட்கார், உன் கூட கொஞ்சம் பேசணும். என்னடா திடீர்னு கட்சி மாறிட்ட? சிவசாமி உனக்கு நிறைய பணம் கொடுத்தானா இல்ல பயந்து மாறிட்டியா? அது சிவசாமி என்னால கொல்ல முடியாது டார்லிங், வேணா பணத்தை திருப்பி கொடுத்துறேன். பணத்தை கொடுத்துட்டா சும்மா விட்டுருவாங்களா? சிவசாமி வீட்டுல வச்சு சந்தர்ப்பம் பார்த்து நீதான் கொல்லணும். இப்போ பேசின பணத்துல மீதிய கூட தர முடியாது, நீ அவனை போடணும் இல்லனா ஒன்ன போட்டுரு. உனக்கு ஒண்ணு விளங்கல, சிவசாமி யாருன்னு நினைச்ச? சிட்டு ஓட அண்ணா. லவ்வா? அப்படிதான். டேய், சிட்டு தான் நம்ம டார்கெட். சிவசாமி நீ போடலன்னா சிட்டுவ தூக்கிட்டு போயிடும். ஏங்க அம்மா, சிட்டு சிட்டுவ பத்தி பேசாத. அவ பாவாடை அவுத்து அம்மனமா நிக்க வைப்ப, கேங் மொத்தத்தையும் விட்டு ரேப் பண்ண வைப்ப. எதுக்குடா சிட்டுவை பத்தி பேசின? அடிப்பேன்னு எனக்கும் தெரியாது, சாவேன் உனக்கும் தெரியாது. வீணா போனவன. மாமா, மேட்டர் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு.
அண்ணா ஓடி போறானே என்ன பேசாம இருக்கீங்க அண்ணா எந்திரீங்க மேல வந்தாதான் தெரியுது பெரிய வீடுங்க சட்டி உட்கார்ந்து வந்தறேன் டார்லிங் டார்லிங் என்னடா என்னாச்சு அந்த லாயரை கொன்னுட்டே டார்லிங் எந்த லாயரடா அத அந்த மாயாண்டி கூட இருப்பானே அவனு தான் டார்லிங் ஏய் வர்த்தலம் பட்ட ஏண்டா போட அத்தல பெரிய ஏண்டா வந்த முட்டை பையல எங்கடா இருக்கானுங்க அவனுங்கலாம் நேரடியா என்ன தாக்க முடியாதுன்னு இன்டெரக்டா சொன்னா. டேய் குமரா! நீ இங்க இருக்க? அங்க நில்ல தவற. டேய் குமரா, உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? இது சித்து வீடு தான்டா. அப்பா நல்ல வேலையா நீ கிடைச்சிட்ட. சித்து, உன் குமரா வந்தா. டேய், நம்ம சித்து. ஏதோ பேச போ கூட வா. டேய், என்ன எங்கடா இழுத்து போற? இங்க தான இருக்க சித்து. நான் இப்ப குமரன் கூப்பிடுறத கேட்ட குமரன் இருக்கான இங்க சக்தி எங்க சக்தி கூப்பிடுறத நான் கேட்ட சக்தி சக்தி நீ இது நாடக மாடுற குமரன் சக்தி பார்த்திருக்கோம் உன்னை சொல்ல குமரன் யாரு சக்தி உண்மை சொல்ல குமர யாரு நம்ம வீட்டுல இருக்கானே அவனா சொல்லுங்க குமரா 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 நான் குமரான கூப்பிட்டத கேட்ட குமரா இங்கதான் இருக்கான் உன் குமர என் கூட தான் இருக்கான் யாருன்னு தெரிஞ்சா நீ என்னை விட்டு போயிடுவேன்ற பயத்துல நான் தான் அவனை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் என் குமரனு தெரியுமா உனக்கு குமரனு உனக்கு தெரியுமா ஏய் குமரா அவன் தம்மாவும் குமர Hey!
சிவசாமி என்கிட்ட ஒப்போட சித்த கங்கா கூட்டிட்டு போ. தனியாளா வந்திருக்க, நீ உன் பிள்ளைகளை எங்கடா ஒளிஞ்சிருக்கீங்க? பொட்ட பசங்களா? மகனா வெளியே. தைரியம் இல்லாத கோழ, உனக்கு எதுக்குடா பக? ஒரு பொண்ண தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ஏய், உன்ன போட்டு தள்ள உன் வீட்டுக்கே வந்த, ஆனா பொம்பளைங்க மேல கைய வைக்கல. நீ எல்லாம் ஆம்பளையாடா? கிரகங்கள் எல்லாம் இடம் மாறி ஏன் டைமும் பேடாகி இந்த ஆங்கிள் செய்ய வேண்டியதா போச்சுரா? எவ்வளவு நாள் ஆச்சுரா? டேய், நானும் என் பிள்ளைங்களும் உன் தலைய அம்மனுக்கு காணிக்க குடுக்கறேன்னு சொல்லி 6 வருஷம் ஆச்சுரா. இன்னைக்கு இன்னைக்கு நான் அது பழிச்சது. என்ன குமரா, சிவசாமிக்கு துணையா வந்திருக்கியா? நன்றி கெட்டவனே. சிவசாமி எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவளை கூட்டிட்டு போ. சிவசாமி என்னை என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்ல. நான் கேட்கிற வர்த்தனை மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேன். சிட்டுவ சுட்டவன் எவன்டா? அவன் எனக்கு வேணும். அவனை என்கிட்ட ஒப்படைச்சா நான் போயிடுவேன். இல்லாம போனா சிவசாமியை ஒப்படைக்க முடியாது. Oh, my God.
மறுபடியும் சென்ட்ரல் ஜெயில தள்ள பாக்குறானுங்க. நீ மட்டும் பெயில என்ன வெளியே எடுக்கலன்னா சிட்டு இங்க நான் அங்க மறுபடியும் பிரிஞ்சிருக்கணும். அது எனக்கு தெரியும்டா, நான் பாத்துக்கிறேன். நீ மச்சான். ஆமாமா, எனக்கு ஒரு சின்ன டவுட். கேளு டார்லிங். தேங்க்யூ சொல்லலாம். சின்ன வயசுல நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்க, நீ ஊரை விட்டு ஓடி போயிட்ட. ஓடி போற அளவுக்கு அது என்னடா பிரச்சனை? நான் சொல்றேன், நான் சொல்றேன், நான் சொல்றேன், நான் சொல்றேன் சொல்றேன்ல. இரே, நான் சொல்றேன்னு சொல்றேன்ல. ஏய், படம் முடிஞ்ச பின்னால ஏன்டா வம்பு? யாரும் சொல்லுங்க. அது வந்து ஒரு நாள் இது சார், ஒரு நாள் இவ விளையாடிக்கிட்டு இருந்தா எங்க பீச்ல திருப்பதி தேவஸ்தானம் மாதிரி பெரிய கோபுரம் கட்டணும். சிட்டு, உன் பர்த்டே கிஃப்ட். நீ இப்ப என்ன பண்ணு தெரியுதா? என் கோயில் இடிச்சிட்ட. ஓ சாரி சிட்டு, உனக்கு ரொம்ப பிடிக்குமே என்ன கோயாக்க வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ஒண்ணு வேண்டாம்,
என்னோட பர்த்டேன்றதுனால காலையில ஏஞ்சி குளிச்சிட்டு சாமி கும்பிடலான்னு கோயில கட்டினா நீ என் கோயில இடிச்சிட்ட. கோயில் தானே சிட்டு, நான் கட்டி தரேன். நீ முதல்ல காலடு. இது என்னன்னு தெரியுமா? இதுதான் என்னோட சாமி. நீ என்னோட சாமியை மிதிச்சிட்ட. இந்த சாமி மேல சத்தியமா சொல்றேன், நான் உன்கிட்ட பேச மாட்டேன். சிட்டு, அது வந்து சாரி. I hate you. சிட்டு, நில்லு, கோச்சிக்காத. சாமி மேல சத்தியம் பண்ணிட்டேன், நீ பேசாத. சிட்டு, நில்லு சிட்டு, சிட்டு. இதுதான் டார்லிங் எங்க சண்டை. ஆஹா, இது ரொம்ப சின்ன புள்ளத்தனமா இருக்க. சின்ன வயசுல பண்ணது சின்ன புள்ளத்தனமா இல்லாம மேதாவித்தனமாவா இருக்கும். காதல் ட்ரெயினும் தடக் தடக் நெஞ்சிலோடும் ஓ மை பேபி. திடுக் திடுக்கென காதல் காய்ச்சல் தினம் தினம் தான் டென்ஷன் வை மை பேபி. ஒரு கவிதை நூலக கண்களில் படிக்க நான் வரவா. ஒரு தாட்ச தோட்டத்தை இதழ்களில் கழிந்த ருசித்து பார்க்க நான் வரவா. சடக் சடக்கென காதல் ட்ரெயினும் சடக் சடக் நெஞ்சிலோடும் ஓ மை பேபி.